எல்லாருக்கும் வணக்கம். நான் எனக்கு ஒரு புதிய வீடியோட தான் வந்திருக்கிறேன். என்னோட டாபிக் வந்து டெஸ்டோஸ்டெரோன். அப்போ அது எல்லாருக்குமே வந்து தெரியும், நம்ம வந்து ஸ்கூல் படிக்கிற நேரத்துல வந்து இந்த டாபிக் வந்து நம்ம வந்து பயாலஜி அதெல்லாம் படிச்சிருந்தோம்னு சொன்னா சயின்ஸ் குரூப் அதுல எல்லாமே வரும். அப்போ இது வந்து ஒரு மேல் ஹார்மோன். நம்மளோட பசங்க வந்து ஒரு 10-13 வயசுல இருந்து அவங்க வந்து வளர்ற நேரத்துல அவங்களோட பிஹேவியர்ஸ் சேஞ்ச் பண்றதுக்கும் அப்புறமா வந்து அவங்களோட க்ரோத் பண்றதுக்கும் வந்து யூஸ் ஆகுறது தான் வந்து டெஸ்டோஸ்டெரோன். அப்போ அது வந்து இப்ப இருக்கிற ரீசன்ட் டைம்ல வந்து அந்த லெவல் வந்து எப்படி எல்லாம் வந்து லோ ஆகலாம், அந்த லோ ஆன நம்மளோட சேஞ்சஸ் என்னென்ன நமக்கு ஃபீல் ஆகும், இதெல்லாம் தான் நான் இன்னைக்கு வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லாரும் வெல்கம் டு கிறிஸ்டான் பிளாக்ஸ். என்னோட சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாபிக் உள்ளதில் நம்ம போகலாம். எஸ் டெஸ்டோஸ்டெரோன் வந்து ஒரு மேல் ஹார்மோனாக ஃபர்ஸ்டே சொன்னது போல அது வந்து ஒரு 10-13 வயசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கேர்ள்ஸுக்கும் இருக்கும், ஆனால் அது வந்து லோ குவான்டிட்டியாக இருக்கும், பசங்களுக்கு வந்து க்ரோத் ஆகும். அப்போ இந்த ஹார்மோன்னால நமக்கு என்னென்ன யூஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு சர்டைன் ஏஜுக்கு அப்புறமா நம்மளோட ஹேர் வந்து தாடி முடி இதெல்லாம் வந்து க்ரோத் ஆகிறதுக்கும், அதுக்கப்புறமா மசில் க்ரோத் ஆகிறதுக்கும், தென் இம்பார்ட்டன்டா வந்து செக்ஸ் டிரைவ், நம்ம வந்து எப்படி வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறோம் செக்ஸ்ல, அதுக்கும் வந்து யூஸ் ஆகிற ஹார்மோன் தான் வந்து டெஸ்டோஸ்டெரோன். டெஸ்டோஸ்டெரோன் அளவு வந்து நம்மளோட உடம்புல வந்து குறைஞ்சிச்சுன்னு சொன்னா அது எப்படி நமக்கு வந்து இம்பாக்ட் ஆகும், நமக்கு வந்து எப்படி அது ஃபீல் ஆகும் அப்படின்னா, மசில் க்ரோத் வந்து இருக்காது. ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறமா வந்து மசில் க்ரோத் வந்து இருக்காது. அதுக்கப்புறமா வந்து ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக வந்து ஹேர் ஃபால் ஆகும். தென் வந்து தாடி வந்து நமக்கு நல்லா வளராது, அங்கங்கே பேச்சு பேச்சியாக வந்து தாடி வளரும். தென் வந்து நம்மளோட மூட், நம்மளோட ஒரு இப்போ நீங்கள் திடீர்னு வந்து கோவப்படுறீங்க, திடீர்னு வந்து ஹாப்பியாக வர்றீங்க, அப்படி மூட் வந்து ஸ்விங் ஆகிட்டே இருக்கும், அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தான் வந்து இதோட வந்து இம்பேக்டாக வந்து நம்ம சொல்கிறது, நமக்கு நல்ல தூக்கம் இருக்காது அப்படி நிறைய வந்து இதோட இம்பாக்ட் இருக்கு. தென் வந்து வேற விஷயங்கள்ல வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டுமே இருக்காது. இதுதான் வந்து இந்த டெஸ்டோஸ்டெரோன் அளவு வந்து நம்மளோட பாடியில வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னா இதோட இம்பாக்ட்ஸ். அப்போ இந்த இதை வந்து நம்ம எப்படி வந்து நம்மளாவே இப்போ வேற, இப்போ நிறைய பேர் வந்து ஜிம் அதுக்கெல்லாம் போறாங்க, அவங்க வந்து மசில் வந்து க்ரோத் பண்றதுக்காக வந்து டெஸ்டோஸ்டெரோன் இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்றாங்க. இன்ஜெக்ட் பண்ணி அவங்க வந்து ஹார்மோனை வந்து இது நம்ம ஆட்டோமேட்டிக்காக இல்லாமல் அன்நேச்சுரலாக வந்து ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் அந்த இன்ஜெக்ஷனை வந்து நம்ம எடுத்து தொடங்கிட்டோன்னா அது கண்டினியூஸாக பண்ணினா மட்டுமே நம்மளோட பாடியில் வந்து அந்த டெஸ்டோஸ்டெரோன் வந்து சுரந்துக்கிட்டு இருக்கும், ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். மற்றபடி வந்து நமக்கு நேச்சராக வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. அப்போ இதெல்லாம் தான் வந்து டெஸ்டோஸ்டெரோன் அளவு வந்து கம்மியாகிறதுக்குள்ள ரீசன்ஸ். தென் இதை வந்து எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி வரலாம், ஏன்னா இந்த மெடிசன் எங்கே ஹாஸ்பிட்டல் போகாமல் இல்லை வேற ஏதோ வந்து நம்ம அன்நேச்சுரலாக எந்த ஒரு விஷயமே எடுக்காமல் நம்ம ஃபுட் ஹேபிட் எல்லாத்தையுமே மாற்றி வந்து எப்படி வந்து இந்த டெஸ்டோஸ்டெரோனை வந்து நம்மளோட உடம்புல வந்து அதிகரிக்கலாம் அப்படின்னு தான் நான் இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேன். வந்து உடம்புல வந்து கம்மியாகுது அப்படின்னா எப்படியெல்லாம் கம்மி ஆகலாம் அப்படின்னா, ஒரு மேக்ஸிமம் வந்து கம்மியாகிறது 4 டைப்பில் வந்து கம்மியாகலாம். ஒன்று வந்து பை பர்த்தே இருக்கலாம், அவங்க பிறந்ததுலேருந்தே அந்த ஒரு ஹார்மோனோட அளவு வந்து உடம்புல வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கலாம். தென் வந்து ரொம்ப அதிகமாக ஜிம்முக்கு போய் இந்த மசில் க்ரோத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஏதோ அன்நேச்சுரலாக வந்து இன்ஜெக்ட் எல்லாம் பண்ணி டெஸ்டோஸ்டெரோன் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து நேச்சுரலாக வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து லோ ஆகும். தென் நம்மளோட புவர் ஃபுட் ஹேபிட், நம்ம வந்து என்னதோ கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்றோம், பேக்கரி ஐட்டம்ஸ், ஆயிலி ஃபுட் அப்படி எல்லாமே சாப்பிட்ற நேரத்தில் நம்மளோட உடம்புல வந்து தேவையில்லாத கொழுப்பு வந்து அதிகமாக வந்து தங்கும், தங்குற நேரத்தில் வந்து டெஸ்டோஸ்டெரோன் அளவு வந்து அப்படியே வந்து கம்மியாகும். தென் வந்து நம்மளோட சில ஹேபிட்ஸ் வந்து ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இப்படிப்பட்ட ஹேபிட்ஸ் வந்து நம்ம ரெகுலராக வந்து வச்சிருக்கிறோம், அப்படி இருந்தால் கூட நம்மளோட உடம்புல வந்து டெஸ்டோஸ்டெரோன் அளவு வந்து குறையும். இப்போ அளவு வந்து கம்மியாக இருக்கு, இதை வந்து நான் எப்படி வந்து க்ரோத் பண்ணுறது, நான் நேச்சுரலாகவே எப்படி வந்து என்னோட உடம்புல இருக்கிற டெஸ்டோஸ்டெரோன் அளவு வந்து க்ரோத் பண்ணுறது அப்படின்னா, ஒரு 4 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபுட் ஹேபிட், நீங்கள் வந்து உங்களோட ஃபுட் ஹேபிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து 3 டைப்பான விட்டமின்ஸ் அப்புறமா வந்து மினரல்ஸ் நம்மளோட நம்ம எடுக்கிற இன்டேக் பண்ணுற ஃபுட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சிங் வந்து நம்மளோட ஃபுட்டில் இருக்கணும். அப்போ அது சிங்னு கேட்டோன்னா சிங் டேப்லெட் அப்படியெல்லாம் இல்லை, நம்ம ரெகுலராக கன்சியூம் பண்ணுற ஃபுட்லேயே வந்து அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்க வேண்டியது என்னென்ன ஃபுட்னா, நீங்கள் வந்து எக்கு வந்து அதிகமாக சாப்பிடலாம், எக்கில் வந்து சிங் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. தென் கார்லிக் வெளுத்துள்ளி இதில் வந்து சிங் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ண, அதில் வந்து மில்க் இதில் எல்லாம் வந்து சிங் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது, கால்சியம் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. இதெல்லாம் அது நட்ஸ்,
நட்ஸ் வந்து நீங்க அதிகமா சாப்பிடலாம். அப்ப இதெல்லாம் வந்து சிங்க் கண்டென்ட் உங்களோட பாடியில வந்து அதிகமா வந்து கொடுக்கும். தென் செகண்ட் ஒன் வந்து வைட்டமின் டி. வைட்டமின் டி நீங்க வந்து சின்ன குழந்தைகிட்ட கேட்டாலும் தெரியும் எப்படி வைட்டமின் டி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, நமக்கு பெஸ்டா நேச்சரே கொடுத்துருக்கிறது சன்லைட் தான். அப்ப நீங்க வந்து ஒரு நாள் ஒரு 10 to 15 minutes ஆர் 30 minutes வந்து ஒரு மிதமான ஒரு சன்லைட்ல வந்து உங்க பாடியை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வைட்டமின் டி கிடைக்கும். இது போல வந்து டேரி ப்ராடக்ட்ஸ்ல வந்து அதிகமா வைட்டமின் டி இருக்கு. தென் ஃபேட் வந்து நமக்கு உடம்புல தேவை. மீன்ஸ் சாச்சுரேட் நல்ல கொழுப்பு மட்டும் நம்ம உடம்புக்கு தேவை. கெட்ட கொழுப்பு இல்லைன்னு சொன்னா நம்மளோட வெயிட்ட வந்து ஓவரா வந்து ஒபிசிட்டி ஆக்கிரும். இப்ப நல்ல கொழுப்பு இதுல எல்லாம் இருக்குன்னா டேரி ப்ராடக்ட்ஸ்ல இருக்கு, தென் எக்ல இருக்கு, சிக்கன் ஃபிஷ் இதுல எல்லாம் வந்து அதிகமா வந்து நல்ல கொழுப்பு இருக்கு. அப்ப இந்த ஃபுட்டை வந்து கொழுப்பு நீங்க ரொம்ப அதிகமாகவும் கன்சியூம் பண்ணக்கூடாது. பர் டே வந்து 20 grams தான் வந்து நம்ம பாடிக்கு வந்து நல்ல கொழுப்பு வந்து தேவை. அப்ப இப்படிப்பட்ட ஃபுட்டை வந்து நீங்க கொஞ்சம் கவனமா வச்சிருக்கிறது நேரத்துல உங்களுக்கு இந்த ஃபுட்டுனால வந்து உங்களோட உடம்புல வந்து டெஸ்டோஸ்டெரான் அளவு ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ்ட் ஆகும். செகண்ட் ஒன் வந்து எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்னா நான் சொல்றது ஜிம்முக்கு போகணும் அப்படி நீங்க ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை. நீங்க வீட்டிலேயே வந்து இருந்து ஒரு 10-20 புஷ்அப் நீங்க பண்ணிக்கலாம். தென் வந்து ஒரு 10-20 புல்அப் நீங்க பண்ணிக்கலாம். தென் டம்பிள்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா அது வச்சு நீங்க வந்து கை காலுக்கு வந்து எக்ஸசைஸ் வந்து கொடுத்துக்கலாம். இது மட்டுமே வச்சு வந்து உங்களோட டெஸ்டோஸ்டெரான் அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அடுத்து ஒன் வந்து ஸ்லீப். நீங்க வந்து நல்ல தூங்கணும். மீன்ஸ் நிறைய பேர் தூங்குவாங்க, ஒரு 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் தூங்குவாங்க. ஆனா அது குவாலிட்டியான ஸ்லீப்பா இருக்குமான்னு தெரியாது. ஏதோ படுத்திருப்பாங்க எழும்புவாங்க. ஆனா குவாலிட்டியான ஸ்லீப் ஒரு 6-7 மணி நேரம் உங்களுக்கு டெய்லி கிடைச்சா கூட நீங்க வந்து காலையில எழும்புற நேரத்துல ஹை பீக்ல வந்து உங்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் இருக்கும். அப்புறமா ஈவினிங் ஆகுற நேரத்துல அது ரெடியூஸ் ஆகி வரும். தென் நீங்க ஸ்லீப் ஒரு நல்ல ஸ்லீப்புக்கு போற நேரத்துல மார்னிங் வந்து அது அதிகமாகும். அப்போ ஒரு நல்ல தூக்கம் கூட உங்களை வந்து உங்களோட டெஸ்டோஸ்டெரான் அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணும். தென் ஃபோர்த் வந்து கோர்டிசால் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்டோஸ்டெரானுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஹார்மோன் கூட நம்மளோட உடம்புல இருக்கு. இந்த கோர்டிசால் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா டெஸ்டோஸ்டெரான் அளவு வந்து அப்படியே லோ ஆகும். கோர்டிசாலோட அளவு வந்து லோவா இருந்துச்சுன்னா டெஸ்டோஸ்டெரான் அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், சாரி. மீன்ஸ் ஒன்று அதிகமாகச்சுன்னா ஒன்று வந்து கம்மியாகும், ஒன்று கம்மியாச்சுன்னா வந்து ஒன்று அதிகம் ஆகும். அப்போ இந்த கோர்டிசால் எப்படி நம்மளோட உடம்புல இந்த ஹார்மோன் எப்படியெல்லாம் வேலை செய்யுதுன்னா நம்மளோட மூடு டக்கு டக்குன்னு சேஞ்ச் ஆகுறது நேரத்துலையும் நல்ல தூக்கம் இல்லாததுனால நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் வச்சு தான் இந்த கோர்டிசால் வந்து ரொம்ப அதிகமாக வந்து சுரக்குது. அப்போ அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னு சொன்னால் இந்த டெஸ்டோஸ்டெரான் அளவு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்ட்ரோல் ஆகும். இப்போ கோர்டிசால் அப்படின்னு ஒரு அது ஒரு டேம் தான், அது வந்து பெருசாக நீங்கள் யோசிக்க வேண்டாம். நம் முன்னால் சொன்ன மூணு விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கோர்டிசால் அளவு அப்படி ஆட்டோமேட்டிக்காக லோ ஆயிரும். இப்போ நீங்கள் இதில் விட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இப்படி ஒரு ஃபீல் இருக்குது, எனக்கு என்னமோ ஹேர் ஃபால் ஆகிட்டு இருக்கு, சம்திங் எனக்கு கொஞ்சம் ஃபிஷியாக வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அப்படியே அதை விட்டுருங்க. தென் ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க, செயின் ஸ்மோக்கராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்மோக்கிங்கே விட்டுருங்க. தென் நீங்கள் ஜங்க் ஃபுட்டு அப்புறமா பேக்கரி ஐட்டம்ஸ் காண்ற கேக் அது இதெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் அதையும் கொஞ்ச நாள் நீங்கள் ஒதுக்கி வைங்க. ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 1 month நீங்கள் வந்து இந்த ஒரு 4 steps வந்து 4-3 தான் வந்து நம்மளோட ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணுறது. இந்த 3 steps வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். சந்தேகம் இருக்குல்ல, இந்த மூட் சேஞ்சஸ் எல்லாம் வந்து நான் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படின்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் ஆகுதுன்னு சொன்னால் நல்ல கொஞ்சம் நேரம் மியூசிக் நீங்கள் கேட்கலாம். ஏதோ ஒரு நல்ல ஃபீல் குட்டான மியூசிக் வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் கேட்கலாம். அதே போல் கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏதோ உங்களுக்கு பிடிச்சவங்களை கூட கொஞ்சம் நேரம் பேசலாம். அப்படி வந்து உங்களோட மூடை வந்து மாற்றலாம். அப்போ உங்களோட மைண்டு ஃப்ரீயாக ஃப்ரீயாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப்பிங் வரும். தென் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து ஃபுட் ஹேபிட் அப்புறமா இதெல்லாம் நீங்க வந்து விட்டுருவீங்க. விடுற நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட உடம்புல வந்து டெஸ்டோஸ்டெரான் அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இந்த 3 steps கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இதுக்கு வேண்டி நீங்க ரொம்ப டென்ஷன் எல்லாம் அடிக்க வேண்டாம். இந்த 3 steps ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இது எப்படி ரிசல்ட் கொடுக்குதுன்னு கண்டிப்பா என்னோட வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டப்பட்டதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாளை வேற ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.